वेलकम बैक टू डिजिटल विष्णु। सो इनकी नाम वीडियो पाकपोना यूट्यूब वो एपी वो चेनल आर्ट वो क्रियेट पड़े पता वीडियो पाकपो फर्स्ट अनल आर्टनाजिकल इतना यूट्यूब ना ओपन पड़िटे यूट्यूब चेनल इतना लोगों लोगो को मेल डिस्प्ले आगे वो चेनल आर्टा रेटा इत चल आर्ट डिसेन पड़े वो रोम ईसान कार्यम कनिया रेस्यो रेटा अवो वित् सईसू हईट सईसू डीफाल्टा इवलोदा अब आलरे यूट्यूपो गैडलेन वो कुछ फालो पड़ा मटमें करेक्टान अंत चेनल आर्ट वो क्रियेट पड़ी सो अईस अभी क्रियेट पड़े पतना वीडियो नहीं पाकपो वांग वीडियो को सो फर्स्ट नाम्जिकला अंत यूट्यूब चेनल आर्टो सईजिकल नहीं यूट्यूब चेनल अंत मेल डिस्प्ले आगे बनरे नहीं क्लिक पड़ा उल्लेपा रेकमेंडेड चेनल आर्ट सईज अब 2560 वित् 1440 हईटे मारिदा उ चेनल आर्ट वो डिसेन आगे அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினா 6 MB குள்ள தான் இருக்கும். சப்போஸ் அதுக்கு மேல இருந்தாலும் நீங்க வந்து 6 MB க்கு வந்து நீங்க கன்வர்ட் பண்ணி ஆகணும். ரைட்டுங்களா? அப்படி 6 MB க்கு கன்வர்ட் பண்ணா மட்டும் தான் இது சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லனாலும் அந்த இடத்துல வந்து யுவர் ஃபைல் சைஸ் இஸ் டூ லார்ஜ் அப்படி காட்டும். இல்ல 6 MB க்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் சைஸா இருந்தாலும் யுவர் ஃபைல் சைஸ் இஸ் டூ ஸ்மால் டூ ஷார்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எரர் மெசேஜ் காட்டும். ரைட்டுங்களா? மேக்ஸிமம் அந்த 6 MB குள்ள இருந்தா பிரச்சனையே கிடையாது. அதுக்கு மேல போனா தான் அந்த மாதிரி உங்களுக்கு எரர் காட்டும். आना उ चेनल आर्टो सईज मैक्सीम सईज वो 6 MB कोई डिसेन पड़ी को सो डिसेन पड़े ना साफ्टवेर्स फार एक्सापल कैनवा स्नपा डाट काम बनर स्नाक रेटा सो ना इं सजन पड़े कैनवा डाट काम रेटा सो अब इमेज क्रियशन टूल फ्रीय प्वेड पड़ा फ्रीय पाती मंत प्वेड पड़ा अंत फ्री टूले यूस पड़ी नहीं यूट्यूब चेनलो लोगो चेनल आर्ट नेक्स्ट வந்து தம்ப்நெயில் சொல்வாங்க யூடியூப் தம்ப்நெயில் அதாவது உங்களோட யூடியூப் வீடியோல வந்து ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகும் நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த வீடியோவோட ஒரு இமேஜ் வந்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணி உள்ள போனா தான் வீடியோவே ப்ளே ஆகும் ரைட்டுங்களா அந்த இமேஜை தான சொல்வாங்கனா யூடியூப் தம்ப்நெயில் சொல்வாங்க சோ அதை எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றது எல்லாமே கேன்வால வந்து ஃப்ரீயா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் சோ நான் இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரு டெமோவை காமிச்சறேன் ஃபர்ஸ்ட் அந்த யூடியூப் சேனலோட ஆர்ட் அந்த யூடியூப் சேனல் ஆர்ட்னு சொல்வாங்க அது வந்து என்ன சைஸ்னு மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க இந்த சைஸ் இந்தோட பிக்சல வச்சு தான் நம்ம யூடியூபோட சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ண போறோம் ரைட்டுங்களா சோ இங்க வந்து 2560 வித் 1440 ஹைட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண போறோம் ரைட்டுங்களா அதுக்கு என்ன பண்றேன்னா கூகுள் குரோம்ல போய்ட்டு இல்ல நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ரௌசர்ல போய் ஒரு நியூ டாப் கிரியேட் பண்ணிக்கங்க அதுல வந்து canva.com டைப் பண்ணுங்க ரைட்டுங்களா canva.com டைப் பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் சோ அதுல போய் கிரியேட் a டிசைன் இருக்குல இத கிளிக் பண்ணிக்கங்க இத கிளிக் பண்ணீங்க அப்டினா அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்ன காட்டும்னா கஸ்டம் டைமென்ஷன்ஸ் னு காட்டும் அத நீங்க கிளிக் பண்ணிக்கங்க ஏனா இங்க வந்து நம்ம தான் ஸ்பெசிபிக்கா அதோட அந்த யூடியூப் சேனல் ஆர்ட்டோட வித்தும் ஹைட்டும் கொடுக்க போறோம் அதனால கஸ்டம் டைமென்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யூடியூப் சேனல் ஆர்ட்டோட வித்தும் ஹைட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ரைட்டுங்களா ஃபஸ்ட்டு அந்த யூடியூப் சேனல் ஆர்ட்டில் ஷோவான அந்த பிக்சல் என்ன அப்படின்னா அந்த பிக்சலில் வந்து 2560 என்னென்னா அதோட வித் 1440 வந்து அதோட ஹைட்டு அப்போ இங்கே டைப் பண்ணிக்கோங்க 2560 நெக்ஸ்ட்டு வந்து 1440 ரைட்டுங்களா டைப் பண்ணிவிட்டு இந்த சைடில் உங்களுக்கு பிக்சல் தான் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் அதை அப்படியே விட்ருங்க கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துருங்க ரைடா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேனர் வந்து ஒரு ஓப்பன் ஆகும் ரைட்டுங்களா தனி ஒரு பேஜில் வந்து ஒரு எம்டி பேனர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் தான் நீங்கள் டிசைன் பண்ணணும் ரைட்டுங்களா இது இப்படியும் டிசைன் பண்ணலாம் அதர்வைஸ் இந்த ஃபோட்டோன்னு இருக்குல்ல இந்த ஃபோட்டோ கீழே கிரியேட் அ டிசைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம் டிசைனுக்கு கீழே பார்த்தீங்களாக்கும் சஜஸ்டட்னு இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ஷோ இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பாருங்க யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்கும் அதுவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்களாக்கும் யூடியூப் சேனல் ஆர்ட் அதே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அதோட பிக்சல் எவ்வளோன்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்கும் ரைட்டுங்களா 2560 கிராஸ் ஒன்
4440 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ரைட்டுங்களா. இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு எம்டி ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா லெஃப்ட் சைடில் தான் மெனுஸ் நிறையா இருக்குது ரைட்டுங்களா. டெம்ப்ளேட் இருக்குது, அப்லோட்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸு, எலமெண்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, வீடியோ, பேக்ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது ரைட்டுங்களா. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டிஃபால்ட்டாக டிசைன் இருக்கிற ஒரு ஒரு இமேஜை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த இமேஜை வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜை டிஃபால்ட் இருக்கிற இமேஜை வந்து இங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. இது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இதில் போய்ட்டு அப்லோடு கொடுக்குறேன். ஸோ அப்லோடு கொடுத்து அப்லோடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் ஆல்ரெடி நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குற இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, டவுன்லோட் கொடுத்துட்டு இங்கே அப்லோடுனு ஆப்ஷன் இருக்கும் ரைட்டா. canva.com லெஃப்ட் சைடில் அப்லோடு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே அப்லோட் ஆன இமேஜ் ஆர் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆகி எடுக்கிறோம் ரைட்டுங்களா. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் டேரெக்டாக இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சென்டரில் தான் வந்து அது டிஸ்பிளே ஆகும். இது நாலு இந்த நாலு பக்கம் பார்த்தீங்களாக்கும் அதை என்லார்ஜ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இதில் ஷோ ஆகிற மாதிரி இழுத்துக்குங்க ரைட்டுங்களா. என்லார்ஜ் பண்ணிக்கங்க. இப்போ ஃபுல்லாக என்லார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இதில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம டிசைனை பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. இங்கே என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் அந்த பேனரில் வந்து ஷோ ஆகும் ரைட்டுங்களா. அதுலேயும் இந்த பிளாக்ஸ் சென்டரில் இருக்கிற பிளாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்லரில் ஒன்று இருக்கும். இதுதான் உங்களோட மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக டிசைன் பண்ணாலும் உங்கள் மொபைலில் வர்றப்போ பாதியாக கட் ஆகிடும். அதனால் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் உங்களுக்கு மொபைலில் ஷோ ஆகும். இதில் ஃபுல்லாக நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட டெஸ்க்டாப்லேயும் டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகிறது. இந்த பிளாக்கில் இருக்க பக்கத்தில் கொஞ்சம் எட்ஜு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும். இதில் இது வரைக்கும் நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட டேபுக்கு வந்து செட் ஆகும் ரைட்டுங்களா. உங்கள் டேபு வரைக்கும் வேணும், டேபுக்கு வரைக்கும் வேணும்னா இந்த சைஸு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கங்க. உங்களோட டெஸ்க்டாப்பு அதில் வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வந்து எப்படி ஷோ ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை மொபைலில் வந்து எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த இன்னர் பார்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க ரைட்டுங்களா. உங்களுக்கு இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிலே அவங்க போட்டிருப்பாங்க. இவங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், டெஸ்க்டாப் மினிமம் அண்டு மொபைல். ஸோ உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து மினிமமாக இருக்கணும் இல்லை மொபைலில் ஷோ ஆகணும்னா இந்த சைஸில் தான் நீங்கள் டிசைன் பண்ணணும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு சாரி ஓகே, இதே வந்து டேப் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா இதிலே பாருங்கள் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா டேப்லெட்னு சொல்லிட்டு. அப்போது இது வந்து இது மட்டும் பார்த்தீங்களாக்கா இது மொபைலோட சைஸு. அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாக்கும் அது டேப்லெட் வரைக்கும் ரைட்டா. டேப்லெட்டில் வந்து இந்த சைஸ் வரைக்கும் அது ஷோ ஆகும். இல்லை நான் எனக்கு டெஸ்க்டாப் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இது ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஓகே, மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து மினிமைஸை வந்து குறைச்சிக்கிறேன். இதில் மினிமைஸ் குறைச்சிட்டேன் அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே கிளிக் பண்ணி 25% கொண்டு வந்துடுறேன் ரைட்டுங்களா. ஓகே, இப்போ வந்து நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணணும். அப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு எலமெண்ட் வந்து எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே எலமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்கொயர்னு டைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸ்கொயர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் டிஸ்பிளே ஆகுது. இதில் எந்த மாதிரி ஸ்கொயர் வேணுமோ அந்த ஸ்கொயர் நீங்கள் எடுத்துக்கோங்க ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயரை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீன்னு ஷோ ஆகும், அது மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் ப்ரோ வெர்ஷன், அதாவது நீங்கள் canva.com வந்து உள்ளே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட்டு பே பண்ணி அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோ அப்படின்னு இருக்கிறதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ரீன்னு இருக்குது, நான் வேறு ஏதாவது ப்ரோ இருந்ததுன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஃப்ரீன்னு தான் வருது ரைட். ஃப்ரீ எஸ் இங்கே பார்த்தீங்களா ப்ரோன்னு காட்டும். ஸோ இந்த ப்ரோன்றச்சுனாக்கும் ஃப்ரீ வெர்ஷனில் அதை யூஸ் பண்ண முடியாது ரைட்டுங்களா. அப்போது உங்களுக்கு ப்ரோ வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோவில் இருக்கிற இமேஜும் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு ரைட்டுங்களா. இப்போ ஒரு ஸ்கொயர் இமேஜை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல,
இதை வந்து இந்த சைஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே அந்த மேலே பார்த்தீங்கன்னா எட்ஜ் இருக்கும், அந்த எட்ஜ் அப்படியே கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே எழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸ் வரைக்கும் வேணுமோ அந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த கரெக்டாக அந்த சைஸ் வரைக்கும் கொண்டு வரேன். ரைட்டுங்களா, கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். ஏன்னா இந்த கலர் நான் செட் பண்ணணும், இதுவும் பிளாக் இதுவும் பிளாக் எது வரைக்கும் செட் பண்ணிக்கன்றது தெரியாது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும். ரைட்டாக இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்களுக்கு மேலே வந்து அதான் கலர் ஷோ ஆகும். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணி இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர் வரும், அதில் வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ரைட்டுங்களா, எப்படின்னா இந்த சைஸ் தான் நான் இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா, இப்போது எனக்கு இது வரைக்கும் ஃபுல்லாக வரணும். அப்போனா தான் இங்கே நான் என்னென்ன டைப் பண்ணுறனோ அது அப்படியே எனக்கு மொபைலில் வந்து கிளியராக அந்த சைஸ்க்கு உள்ள டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகும், அல்லது அந்த டெக்ஸ்ட் அந்த சைஸில் உள்ள இமேஜ் எனக்கு ஷோ ஆகும். ரைட்டுங்களா, அப்போ என்ன பண்ணுறேன்னா இது ஃபுல்லாக கிளிக் பண்ணி இந்த ஸ்கொயரோட எண்டு வரைக்கும் நான் எழுத்துக்கிறேன். ரைட்டுங்களா, ட்ராக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா, ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த சைஸு தான் மொபைலில் வந்து ஷோ ஆகிற இமேஜ். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து டேப்லெட்டில் வந்து ஷோ ஆகிற இமேஜ். நீங்கள் சப்போஸ் இது வரைக்கும் கிளிக் பண்ணி இழுத்து இது வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு இதோட கொஞ்சம் இதுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இது வந்து டேப்லெட்டோட சைஸ். ரைட்டுங்களா, அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த சைஸுக்கு நான் இழுத்துக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்களாக்கும் உங்களோட இமேஜ் நீங்கள் கொடுக்கலாம். ரைட்டுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய இமேஜை நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணுறேன். எப்படின்னா அகெயின் திரும்ப அப்லோட் அண்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்லோட் ஆன் இமேஜ் ஆர் வீடியோஸ் இருக்கல, இதை கிளிக் பண்ணி உங்களோட ட்ரைவில் இருக்கிற இமேஜஸை வந்து இதில் அப்லோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடில் வந்து இந்த இமேஜை நான் இந்த இமேஜை நான் ஷோ பண்ண வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா இது கிளிக் பண்ணிங்களாக்கும் இதோட சைஸும் இதோட சைஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் இந்த கார்னர் இருக்கலாம், அந்த கார்னர் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதோட சைஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ அதை என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. இந்த சைஸுக்கு கொண்டு வந்துட்டு இதை அப்படியே தூக்கிட்டு வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா, இந்த இமேஜ் கிட்ட இன்னும் கூட நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து வெளியில் வரைக்கும் வருது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் சைஸு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த சைடில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா, நான் டெமோ பர்பஸ்க்காக இதே இமேஜை என்ன பண்ணுறேன்னா அப்படியே காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னொரு இமேஜ் கிடைக்கும். அதை அப்படியே தூக்கிட்டு வந்து ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா, ஸோ இந்த எட்ஜஸில் இந்த எட்ஜில் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மொபைலை ஷோ பண்ணுறதுக்கு இந்த வித்துக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக வேறு ஒரு கலர் நான் வச்சுக்கிறேன். வேறு ஒரு எலமெண்ட் என்ன பண்ணுறேன்னா திரும்ப ஒரு ஸ்கொயர் இமேஜ் வச்சுக்கிறேன். எலமெண்ட்டில் போங்க, எலமெண்ட்டில் போயிட்டு ஸ்கொயர்னு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி மேலே இருக்கும் ஸ்கொயர், அதை கிளிக் பண்ணி அந்த சைஸுக்கு கொண்டு வந்துடுங்க. ரைட்டுங்களா, இந்த சைஸ்க்கு நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் போனாலும் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்துச்சிட்டேன். ஸோ இது இதோட கலர் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக வேறு ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதே இமேஜை காப்பி பண்ணி ரைட் சைடிலும் போட்டுக்கிறேன். ரைட்டுங்களா, இப்போது இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது மொபைலில் ஷோ ஆகும். அப் டு இந்த ப்ளூ கலர் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது டேப்லெட்டில் வந்து ஷோ ஆகும். இல்லை இந்த இமேஜ் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் டெஸ்க்டாப்ல வந்து ஷோ ஆகும். ரைட்டுங்களா, ஸோ இதில் எப்படி நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கனா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கனா ஹெட்டிங் கலரு, சப் ஹெட்டிங் கலர், அது கீழே உள்ள சப் ஹெட்டிங். ரைட்டுங்களா, இப்போ அந்த ஹெட்டிங் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சேனலோட நேம் ஏபிசி சேனல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சேனல் டைப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த இடத்துல நீங்கள் அந்த எட்ஜு கொண்டு போனீங்களாக்கும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று ஷோ ஆகும், அதை அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. ரைட்டுங்களா, மேலே டாப்பில் வச்சாலும் சரி, இல்லை உங்கள் சென்டரில் வச்சாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல டாப்பில் வச்சுக்கிறேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கலர் தெரியல ஏன்னா அது ஒயிட் கலரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கலரை போய் சேஞ்ச் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பாருங்கள், இப்போது எனக்கு வந்து இது வந்து ப்ளூ வயலட் கலரில் ஷோ ஆகுது. ஸோ இது கீழே சப்ரேட்டிங் எனக்கு வேணும். அப்போ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்கள் சேனல் வந்து என்ன சேனல் அப்படின்றத மீன்ஸு உங்கள் சேனலோட நீஷ் என்ன அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மெடிக்கல் ஓரியன்டான சேனலாக, இல்லை
மணிமேக் சேனலா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மணிமேக் சேனல் அப்படின்னா ஜென்ரேட் ஹவு டு ஜென்ரேட் இப்படி மணி ஏர்னிங் வீடியோஸ் அப்படி போட்டுருங்க ரைட்டுங்களா. ஏர்ன் மணி ஆன்லைன் சேனல் அப்படின்னு போட்டு இதோட கலரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்துங்க. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ஏதாவது கலர் நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லை இமேஜ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சைடில் உள்ள கலர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. வெளியில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கலர் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி வேறு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக உங்களுக்கு ரெட்டாக மாறும். ஸோ எனக்கு உள்ளே இருக்க டெக்ஸ்ட் தெரியல. ஸோ வேறு கலர் கலர் ஓகே இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த பாருங்கள் இந்த கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மொபைலில் ஷோ ஆகும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு ஏதாவது நீங்கள் இமேஜ் நீங்கள் அந்த சைடில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டேப்லெட்டில் ஷோ ஆகும். உங்களோட டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகிறது வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஷோ ஆகும் ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வந்து உங்கள் டிவிலேருந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் எப்படி நான் இமேஜ் செட் பண்ணுறது அப்படின்னா பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ்ன்றது பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸில் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்து நீங்கள் க்ராப் பண்ணி விடுங்க. க்ராப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே சாரி இடத்துல கிளிக் பண்ணி ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக்ரவுண்ட் இருக்கும். ஓகே சென்ட் பேக்வேர்டு இருக்குல்ல இந்த சென்ட் பேக்வேர்டு தான் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது வரும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் இழுத்து விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்டு கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு பேக் சைடில் வந்து செட் ஆகிடும் பேக்ரவுண்டாக. நான் இங்கே கலர் வந்து வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணிடுறேன் ரைட்டுங்களா. இது வந்து இமேஜை செட் பண்ணி காட்டல உங்களோட யூடியூப் சேனலுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஒன்ஸ் இது உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்களாக்கும் பேக் சைடு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துங்க. டெலிட் ஆகிடும் ரைட்டுங்களா. இப்போ ஒரு கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த கலர் வேண்டாம். ஸோ அதுக்கு மேலே வேறு கலர் ஏதாவது பிளாக் கலர் ஏதாவது கொடுக்கலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல இமேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதை நான் சொல்ல வர்றது ரைட்டுங்களா. இப்போ ஒன்ஸ் நீங்கள் இதை செட் பண்ணிட்டீங்க எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுவே கேட்கும் பிஎன்ஜியா இல்லை ஜேபக்கான்னு கேட்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபார்மெட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் அதை போய்ட்டு உங்கள் ஒரு ட்ரைவில் போய் ஸ்டோர் ஆகும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிஃபால்ட்டாக டவுன்லோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போய் சேவ் ஆகும். ஸோ அங்கேருந்து நான் இமேஜ் எடுக்கணும் ரைட்டா. அப்போது சேவான இமேஜ் வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இடத்துல டெமோக்காக இதை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணாலும் இது எப்படி சேவ் ஆகும்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். எஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஆரோ மார்க்கத்தில் இதை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதில் போய்ட்டு நீங்கள் ரீநேம் கொடுத்துங்க அந்த இமேஜுக்கு ரைட்டுங்களா. அது எப்படி இருக்கும் அன்டைட்டில்னு இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் வந்து அதான் ஒரு நேம் எடுத்துருக்கோம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா இல்லை சேனலில் நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ உள்ள என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம்க்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏபிசி சேனல்னே இருக்கட்டும் நான் ரீநேம் கொடுத்துக்கிறேன் ரைட்டா. யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போது யூடியூப்போட உங்களோட சேனல் இருக்குங்களா அந்த சேனலுக்கு போயிக்கோங்க. எப்படின்னா youtube.com டைப் பண்ணிவிட்டு இங்கே சைடில் வந்து உங்களோட யூடியூப் சேனலோட லோகோ ஒன்று டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ youtube.com போனீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு லோகோ டிஸ்பிளே ஆகும் லோட் ஆகிட்ருக்கு. ஓகே இந்த இதுதான் உங்களோட யூடியூப் சேனலோட லோகோ உங்கள் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மெனு காட்டும் தட் இஸ் யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ரைட்டுங்களா. எஸ் யுவர் சேனல் அந்த மாதிரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜ் போகும். இந்த பேஜ் போனதுக்கப்புறம் இப்போது நம்ம இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சேனல் ஆர்ட்னு சொல்லுவாங்க யூடியூப் சேனல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பேனர்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதுவே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். இப்போது இந்த இடத்துல அப்லோடு ஃபோட்டோஸ் இருக்குல்ல இதில் செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் ஃபோட்டோஸ் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்களாகும் எந்த இடத்துல உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும் அங்கே போகும். இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஷோ ஆகும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கோ டெஸ்க்டாப்னால் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ ஆகும். நான் சொன்ன மாதிரி இமேஜு நடுவில் இருக்கிற அந்த லெட் மீன்ஸ் டெக்ஸ்ட்டு சைடில் அந்த நான் டேபுக்கு கொடுத்துருந்தேன்ல அந்த கலர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். டிவி அப்படின்னா ஃபுல்லாக நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலரில் கொடுத்ததுனால ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ ஆகும். மொபைல் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் ஷோ ஆகும். எடுங்களா, இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை நீங்கள் என்ன அதை கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களாக்கோ அட்ஜஸ்ட் தி கிராப் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரி, மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல கிராப் ஆகிறதுக்கு வந்து அதே வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் பாருங்கள், இந்த இடத்துல மூவ் ஆகிறது தெரியும். ஸோ இதுதான் உங்களோட மொபைல் வந்து ஷோ ஆகிறது. இதுக்கு முன்னாடி சில பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டு கரெக்டாக வராமல் இருந்திருக்கும், இல்லை டெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் லெஃப்டில் அலைனாக இருக்கும், ரைட்டில் அலைனாக இருக்கும், இல்லை இந்த இடத்துல இமேஜ் போட்டதுனாலும் இமேஜ் பாதி தான் ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டீங்களாக்கும் செலக்ட் கொடுத்துருங்க, ரைட்டுங்களா. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட யூடியூப் சேனலோட அந்த சேனல் ஆர்ட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும், ரைட்டுங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படினாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுனாக்கும் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், பை.